ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்நேரமும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த தருணத்திலே வசியத்தை செய்து கொள்கின்றேன். தக்குவா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், இவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதுமாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக நீண்ட ஒரு காலத்திற்கு பிறகு பள்ளியிலே எல்லோரும் ஜும்மா தினத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமாக இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹு தஆலாவினுடைய அருளை கணக்கிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக அதை உங்களால் கணக்கிட முடியாது, முழுமையாக உங்களால் கணிப்பிட்டுவிட முடியாது. நாங்கள் மிகப்பெரிய அருளிலே வாழ்ந்தோம், மிக அதிகமான அருள்கள் எங்களுக்கு மத்தியிலே கொட்டி கிடந்தன, ஆனால் அவை எவற்றையும் கண்டுகொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்துவிட்டோம். இந்த கொரோனாவை அனுப்பி அல்லாஹு தஆலா சமூகத்திற்கு மத்தியிலே ஒரு பயமான பயந்த ஒரு நிலையை உருவாக்கினான். இதிலே பலர் தொழிலை இழந்தார்கள், பலர் கல்வியை இழந்தார்கள், பலர் குடும்பத்தை இழந்தார்கள். பாடசாலைகள் இருந்தும் செல்ல முடியாத நிலை உருவானது, பள்ளிகள் இருந்தும் வர முடியாத நிலை இருந்தது, தனியார் கம்பெனிகள் இருந்தும் அதிலே நன்றாக படித்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய நல்ல கெட்டிக்காரர்கள் இருந்தும் அதை நடத்த முடியாத நிலை இருந்தது, வேலை இருந்தும் செல்ல முடியாத ஒரு நிலை உருவானது, மரண வீடுகளிலே கலந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது, கல்யாண வீடுகளிலே செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்படி நிறைய அருள்களை ஒரு அல்லாஹு தஆலாவினுடைய சிறிய சோதனையினால் நாங்கள் இழந்துவிட்டோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பலருக்கு எதிர்ப்பதற்கு வீடு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. பெண்களுக்கு அவர்களுடைய நகைகள், நிறைய பெண்களுடைய நகைகள் வங்கிகளிலே இருக்கின்றன, அல்லது நிறைய பேர் விற்றுவிட்டார்கள். இந்த கொரோனா முடிந்து ஒரு சுமூகமான நிலை உருவானதும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சேமித்து வைத்திருந்த நிறைய சொத்துக்களை இழந்து விட்டார்கள். வயல், காடு, காணி, பூமி என்று எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹு தஆலாவினுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. அவ்வளவு அருள்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்தது, அவை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அரபியிலே சொல்வார்கள், ஃபதுலுன் நிஅமத்தி பஅத ஜவாலிஹா, ஒரு நிஅமத்தினுடைய சிறப்பு அதனுடைய பெருமதி அது இல்லாமல் போனதற்கு பிறகுதான் எங்களுக்கு விளங்கும். ஒரு அருளினுடைய சிறப்பு அதனுடைய பெருமதி என்பது அது அகற்றப்படுகின்ற போதுதான் எங்களுக்கு விளங்கும் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், இரண்டு அல்லாஹ்வுடைய பெரும் அருட்கொடைகள், அந்த இரண்டிலும் மனிதர்கள் பராமுகமாக இருக்கிறார்கள்,
கவனஹீனமாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம். இந்த ஆரோக்கியத்தை இழந்ததனால் நாம் எவற்றையெல்லாம் இழந்தோம் என்பதை நாம் இப்போது அடுத்தவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்கிற அளவுக்கு மிக நன்றாக உணர்ந்தவர்களாக இங்கே வீற்றிருக்கின்றோம். வீடுகளிலே அதிகமாக நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கியவர்களாக நாங்கள் இங்கே வீற்றிருக்கின்றோம். ஆக இந்த கொரோனாவினுடைய காலப்பகுதியிலே இந்த வைரஸினுடைய பரவலின் போது அல்லாஹு தஆலாவினுடைய நிறைய அருள்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். வஃபி அம்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூ, உங்களிலேயே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கக்கூடாதா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எங்களுக்கு அல்லாஹு தஆலா எங்களுடைய உடம்பிலே செய்திருக்கின்ற அருளை நாங்கள் நினைத்து பார்த்தாலும் அதை கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு வைத்திருக்கிறார். எங்களுடைய குடும்பத்திலே செய்திருக்கின்ற அருள், எங்களுடைய சமூகத்திலே செய்திருக்கின்ற அருள், எங்களுடைய சுற்றுப்புற சூழலிலே எங்களுக்காக அல்லாஹு தஆலா செய்திருக்கிற அருள்கள் என்பது நிச்சயமாக கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது சகோதரர்களே. அதை நாங்கள் இப்போது நன்றாக உணர்ந்தவர்களாக இங்கே வீற்றிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறை விசுவாசிகளுக்கு மூன்று விதமான அருட்கொடைகளை வாக்களிக்கின்றான். அதிலே ஒன்று மிம்பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, அவர்கள் பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்த சூழ்நிலையை மாற்றி அவர்களுக்கு அபயமான பாதுகாப்பான அமைதியான ஒரு சூழலை உருவாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த அமைதியான சூழல் என்பது ஒவ்வொருவரும் அவருடைய நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறுவது என்பது மிக மிக பெரிய அருள். எந்த ஒரு அருளோடும் ஒப்பிட முடியாத அருள். எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களோடு இந்த அமைதி சுதந்திரம் என்பது பின்னி பிணைந்திருக்கிறது. ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தோடும், ஒவ்வொருவருடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்தோடும், ஒவ்வொரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தோடும் இந்த அமைதியான சூழல் கிடைக்கப்பெறுவது, அச்சமற்ற ஒரு சூழல் கிடைக்கப்பெறுவது எந்த ஒரு அருளுக்கும் ஈடாகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து அருள்களும் தங்கியிருக்கின்ற ஒரு அருளாக இந்த அமைதியான சூழல், பாதுகாப்பான சூழல், அச்சமற்ற நிலை, அந்த உணர்வு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை மிகப்பெரிய ஒன்றாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு பெரிய அருள்களை பெற்றிருந்த நாம், இவ்வளவு அதிகமான வரப்பிரசாதங்களை பெற்றிருந்த நாம், இவ்வளவு அதிகமான நேமத்துக்களை அனுபவித்த நாம் அல்லாஹு தஆலாவை நினைத்து பார்ப்பதிலே, அவனுக்கு நன்றி செலுத்துவதிலே தவறிழைத்து விட்டோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாம் அதிகரிப்போம். நிச்சயமாக இது அல்லாஹு தஆலாவினுடைய வாக்குறுதி. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் திண்ணமாக கண்டிப்பாக உங்களுக்கு நாம் அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் ஒன்று ஷகூர், அவன் நன்றியுடையவன். அடுத்தவர்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் போது அவன் அந்த நன்றியை மறப்பதில்லை. ஷகூர், அல்லாஹு தஆலா நன்றி செலுத்தக்கூடியவன், அந்த நன்றிக்கு பேருபகாரம் செய்பவன் என்பதை அவனுடைய பெயர்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் எப்போது அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்திருக்கிறான், எங்களுக்கு அருள் செய்வதற்காக, எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, எங்களுடைய சந்தோஷத்தை கூட்டுவதற்காக, எங்களுடைய முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்காக, எங்களுடைய சந்ததியை பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா காத்திருக்கிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், முதல் நிபந்தனை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அருள்களை நீங்கள் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து உங்களுக்கு அருள்கள் வர காத்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் நீங்கள் இந்த அருள்களை நிராகரிப்பீர்களாக இருந்தால், நீங்கள் இந்த அருள்களுக்கு நன்றி செலுத்தாமல் விடுவீர்கள் என்றால், இன்ன அஸாபி லஷதீத், அப்போதும் நிச்சயமாக என்னுடைய தண்டனை லஷதீத், மிக கடுமையானது, திண்ணமாக அது கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நன்றி செலுத்தாமல் விடுகின்ற போது அல்லாஹுடைய தண்டனை எங்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி
இதனுடைய பரவல் எங்கள் அனைவருடைய நடவடிக்கைகளையும் இஸ்தமிதமடைய செய்துவிட்டது. எங்கள் அனைவருடைய நடவடிக்கைகளையும் மாற்றிவிட்டது. எங்கள் அனைவருடைய சிந்தனைகளையும் மாற்றிவிட்டது. பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உருவாக்கிவிட்டது. வீடு கட்டுவதற்காக காசு சேர்த்து வைத்திருந்தவர்கள் ஒரு ரூமை கட்டுகின்ற அளவுக்காவது என்னால் முடியும் என்றால் சந்தோஷம், அது போதும் என்று திருப்திப்படுகிற நிலைக்கு பொருட்களினுடைய விலைகள் அதிகரித்து விட்டது. எல்லாமே மாறிப்போன ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய தண்டனை, என்னுடைய பிடி மிக கடுமையானது. ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை அல்லாஹு தஆலா அனுப்பியதில் இவ்வளவு சோதனைகளை, இவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தும் அல்லாஹுவை மறந்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடுவதில்லை என்று சொல்வதைப் போல நாங்கள் இப்போது எல்லோரும் சூடு கண்ட பூனைகள். அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இறங்கினால் என்ன நடக்கும் என்பதை அனுபவ ரீதியாக கண்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இனிவரும் காலங்களிலே இந்த சோதனையிலிருந்து படிப்பினை பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவதிலே முதலாவது விஷயம், இது அல்லாஹுடைய அருள் என்பதை உளமாற நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலா எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அதை எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய முயற்சியால் தான் இப்படி முன்னேறினேன், என்னிடமிருந்த பணத்தால் தான் இப்படி நடந்தது, என்னிடமிருந்த அறிவால் தான் இப்படி நடந்தது, நான் இவ்வாறு செய்ததால் தான் இப்படி வந்தேன், நான் இப்படி இருந்ததால் தான் என்னால் இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அச்சீவ் பண்ண முடிந்தது, இந்த இலக்கை அடைய முடிந்தது என்று அவரவருடைய வாழ்க்கையிலே அவரவருடைய பலவீனம் என்பவற்றிலே நம்பிக்கை வைத்து கதைப்பதை தவிர்த்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருப்பது அல்லாஹுடைய அருள், அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முதலாவது விஷயம், அல்லாஹுவுக்கு அவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவதிலே முதலாவது விஷயம் அது. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முன்பொரு காலத்திலே மூன்று மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் கண் தெரியாதவராக இருந்தார், ஒருவர் தலைமுடி இல்லாதவராக இருந்தார், ஒருவர் குஷ்டரோகியாக இருந்தார். மூவருக்கும் அவருடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்கிறார். ஒரு மலக்கை அனுப்பி அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் செய்யப்படுகிறது. பின்பொரு காலத்திலே உதவிகள் அல்லாஹு தஆலாவினால் செய்யப்பட்ட அருள் பல்கி பெருகி அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். திரும்பவும் அவர்களுக்கு சோதனை வருகிறது. அல்லாஹு தஆலா மலக்கை அனுப்புகிறான், இது எதனால் நடந்தது என்று கேட்கப்படுகிறது. அதில் இருவர் அவர்களுடைய முயற்சிகளை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார். அல்லாஹு தஆலா செய்த அருளை மறந்து என்னால் தான் இப்படி நடந்தது என்று அவர்கள் பெருமைப்பட்டு கொண்ட போது, அந்த சைத்தானியத்தான உணர்வு அவர்களிடம் வந்தபோது அந்த அருள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு அவர்களுடைய பழைய நிலைமைக்கு மாற்றப்படுகிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற அருளை நாங்கள் உளமாற நம்பவே, இது அல்லாஹு தஆலா எனக்கு செய்திருக்கிற அருள், அல்லாஹு தஆலா எனக்கு என்னை சிறப்பித்திருக்கிறார், அல்லாஹு தஆலா என்னை இப்படி வைத்திருக்கிறார், என்னை விட இவர் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய அருளை உள்ளத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும். அது முதலாவது. எப்போதும் உலக விவகாரங்களிலே, உலக செல்வ செழிப்புகளிலே எங்களுக்கு மேலிருப்பவர்களை பார்க்கக்கூடாது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின், உங்களை விட உலக வாய்ப்பு வசதிகளிலே, உலக செல்வங்களிலே உங்களை விட கீழிருப்பவர்களை பாருங்கள். வலா சம்புரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலிருப்பவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹுவினுடைய அருளை உணர்ந்து கொள்வதற்கு, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதுதான் மிக பொருத்தமானது. அல்லாஹுவினுடைய அருளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களை விட கஷ்டப்படுகின்றவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களை விட வசதி வாய்ப்புகளிலே குறைவாக இருக்கின்றவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும்,
எங்களை விட கல்வித்தகை மேலே மிகவும் குறைவாக இருக்கின்றவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சாப்பிடுகிறோம் என்றால் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கூட அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற பலர் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொரோனாவுக்கு முந்தைய காலப்பகுதியில் எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு வந்தது, ஆனாலும் எங்களை விட கஷ்டப்படுகின்றவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹுவின் அருளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான வழி. இது அல்லாஹு தாலாவுடைய அருள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். இது முதலாவது உள்ளத்தினால் அல்லாஹுவினுடைய அருளுக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றி, அல்லாஹுடைய அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற இரண்டாவது முறை. அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத், உன்னுடைய இறைச்சகனின் அருளை நீ சொல்லி அடுத்தவர்களுக்கு பேசு. நான் இப்படி இருந்தேன், என்னை அல்லாஹு தாலா இப்படி வச்சிருக்கிறான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன அல்லாஹு தாலா இப்படி வச்சிருக்கிறான், என்னை குடும்பத்தில் பேக்ரவுண்டை பார்க்குற நேரம் என்னால் இப்படி வரவே முடியாது, ஆனால் நான் வந்திருக்கிறேன், அல்லாஹு தாலா என்னை அப்படி வைத்திருக்கிறான். இது அல்லாஹு தாலா எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள். என்னை போன்று அல்லது என்னை விட கெட்டித்தனமான படித்த பலர் இருந்தும் அவர்களால் இந்த இலக்கை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னை அல்லாஹு தாலா தொட வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், அடுத்தவங்கள்ட்ட வெக்கப்படாமல் சொல்லுங்கள். அப்போ உங்களோட மனசில் அது பதியும். அடுத்தவர்கள் பலர் கஷ்டப்படுகிற நேரம் பகல் உணவை நிம்மதியாக உண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹு தாலா செஞ்சிருக்கக்கூடிய அருள். சொல்லுங்கள், உங்களோட வீடுகளில் சாப்பிடும்போது பிள்ளைகளிடம், சிறியவர்களிடம், மனைவியிடம், மற்ற குடும்ப உறவினர்களிடம் அதை பேசுங்கள். சாப்பிடுகிற நேரம் சொல்லுங்கள், நிம்மதியாக இந்த சோத்தை சாப்பிட்றதுக்கு அல்லாஹு தாலா நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான். பாருங்கள், நிறைய பேர் இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மளோட கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அல்லாஹு தாலா அந்த டேஸ்ட்டை உணர்றதுக்குரிய நரம்புகளை இன்னமும் எங்களோட நாவில் உயிரோடு வச்சிருக்கிறார். அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. என்னத்தை திண்டாலும் ஒரு டேஸ்ட்டும் விளங்குதில்லை. கொரோனாவுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று டேஸ்ட்டு உணர்வு, நாவினுடைய உணர்வு இல்லாமல் போவது, எந்த சுவையும் விளங்காமல் இருப்பது. அல்லாஹு தாலா நம்மளுக்கு அந்த சுவையை உணர்ந்து ரசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அருள் செய்திருக்கிறான். பேசுங்க. இப்போ அல்லாஹு தாலாவுடைய அருளை எங்களுடைய நாவினால் பேச வேண்டும். அதற்காக அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சொல்லும் அடிக்கடி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா எங்களை இப்படி வச்சிருக்கிறான் என்று நாங்கள் அடிக்கடி அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக, நாவிலே அல்லாஹு தாலாவை புகழ்பவர்களாக, துதிப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது நாவினால் அல்லாஹு தாலாவினுடைய அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற முறை. மூன்றாவது, எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அல்லாஹு தாலாவினுடைய அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், இரவு நேரங்களிலே கால் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுதிருக்கிறார். ஹத்தா யதஃபத்தர கதமா, அவருடைய இரண்டு கால் பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு இரவு தொழுகைகளிலே ஈடுபட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய பின்பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்களே உங்களை இப்படி வரித்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சொல்லுகிற பதிலை பாருங்கள். அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு அருளை செய்திருக்கிறார், என்னுடைய முன் சென்ற பாவங்களை மன்னித்தது யார், அல்லாஹு தாலா, என்னுடைய பின்னால் வர இருக்கிற பாவங்களை மன்னித்தது யார், அல்லாஹு தாலா, என்னை ரசூலாக அனுப்பியது யார், அல்லாஹு தாலா, எனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியது யார், அல்லாஹு தாலா, என்னை முயற்சி செய்கிற அளவுக்கு என்னுடைய மனதிலே அந்த பலத்தை தந்தவன் யார், அல்லாஹு தாலா. அஃபலா அகூன அபதன் ஷகூரா, இவ்வளவு அருளை அல்லாஹு தாலா எனக்கு செய்திருக்கும் போது அவனுக்கு மிகவும் நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தொழுகைகளை நேரத்திற்கு தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை வீடுகளிலே ஓதுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தஸ்பீஹ் செய்கின்றவர்களாக, காலை மாலை திக்ர்களை ஓதுகின்றவர்களாக, சோதனைகளில் இருந்து அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுகின்ற பிரார்த்தனைகளை ஓதுகின்றவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்கி
ஓதுகின்றவர்களாக, ஹலால் ஹராம் பேணுகின்றவர்களாக, எங்களுடைய அனைத்து நடத்தைகளிலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்து, என்பதை விளங்கி, படித்தவர்களிடம் கேட்டு நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கிற அருளுக்கு நாம் செய்கிற நன்றி கடன். இந்த நன்றியை நாங்கள் செலுத்தும் போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற அருள் இன்னும் பன்மடங்காக அதிகரிக்கும். அது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற வாக்குறுதியாக இருக்கின்றது. செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். கல்வி கொண்டவர்கள் அவர்களுடைய கல்வியை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கிற அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆலிம்கள் மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற அந்த சிறப்புக்கு அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் ஓத தெரியாதவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதியவர்கள் இளையவர்களை பக்குவப்படுத்துகின்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லி காட்டி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு பெறுவதற்கு வழிகாட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பெற்றார்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். கணவன் மனைவிக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். மனைவி கணவனுக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல் உறுப்புகளின் மூலம் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறுவோமாக இருந்தால் சின்னமாக அல்லாஹு தஆலா நமக்கு அச்சமற்ற ஒரு சூழலை உருவாக்குவான். பாதுகாப்பான நிம்மதியான ஒரு சூழல் உருவாகும். அதில்தான் அனைத்து முன்னேற்றங்களும் தங்கியிருக்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எண்ணங்களையும் நடத்தைகளையும் அவனுக்கு உகந்ததாக மாற்றி வைப்பானாக. ஆமீன், ஆமீன். வாஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.